வணக்கமே நண்பனேர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன். சிதம்பரத்தில் இருந்து நாம் இப்பொழுது காணவிருப்பது விருச்சிக ராசிக்கான குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி 2021. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா சனி பெயர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனவரி கடைசியில இருந்து நல்லது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். கொஞ்சம் பேர் என்னப்பா இது, இன்னும் எதுவுமே பெருசா சேஞ்ச் ஆகலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கான காலம் இது. எஸ், மூன்றாவது இடத்துல குரு பகவான் இருந்தாருங்க. அவர் நீச்சமாகவும் இருந்தார். ஒரு சில பாதங்கள் நட்சத்திரங்களுடைய ராசினருக்கு குரு பகவானின் பலன் முழுவதுமாக கிடைக்கவில்லைங்க. அதனாலதான் உங்களுடைய நல்ல விஷயங்கள் 3 மாசம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு சிலர் சொல்றாங்க, ஓகேங்க, போன 10 வருஷமா பட்ட கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிடுச்சு, ஆனா இந்த பணம் மட்டும்தாங்க, இந்த பினான்ஸ் இன்னும் சரியா கிடைக்க மாட்டேதுங்க. வர வேண்டிய பணம் வரவே இல்லைங்க. இன்னைக்கு நாளைக்குன்னு இழுக்கடிக்கிறாங்க. நான் தர வேண்டிய பாக்கியம் மட்டும் ஏராளமா இருந்துகிட்டே இருக்கு. கடன் கழுத்தை நெரிக்குதுங்க. வண்டி வாங்கின லோனு, வீடு மன லோனு, பர்சனல் லோனு, கல்யாண லோனு எடுத்துட்டு லோலோ லோன் அலையிறங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் கணவன் மனைவிடைய சின்ன விஷயத்தால பிரிஞ்சுட்டாங்க. திரும்பவும் சேர்றதுக்கான ரீஜாயின் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை எல்லாத்தையும் தருவதற்காக நவ கிரகங்களிலேயே மிக பெரியவர் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போறாருங்க. அதாவது அந்த 4ஆம் இடம் தாங்க லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அவர் உருவத்துல மட்டும் பெரியவர் கிடையாதுங்க, உள்ளத்துல கூட குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி தனாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு போறதால உங்களுடைய பண கஷ்டம் எல்லாமே தீருங்க. நிறைய பேர் கேப்பீங்க, அது என்னப்பா அது அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்ட்டு. பங்குனி மாசம் 23ஆம் தேதி, இங்கிலீஷ்ல பார்த்தாக்க ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி 2021 திங்கட்கிழமை மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு குரு அதிசாரமா பெயர்ச்சி ஆகுறாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பெயர்ச்சி. நார்மலா பாத்தீங்க அப்படின்னாக்கா குரு பெயர்ச்சி நவம்பர் மாசம் 2021 தாங்க வரும். ஆனா அதனுடைய ரேஸ் அதனுடைய பலன்களின் சாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாடல் எக்ஸாம் சொல்லலாம், இல்ல ஒரு ஃபுல் மூவியுடைய ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேக்குறீங்களா? தடைப்பட்ட விஷயங்கள், தள்ளி போன விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், அடுத்த வருஷம் 2022 நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இப்பவே பெறலாங்க. இந்த அதிசார பெயர்ச்சி விருச்சிக ராசியினருக்கு ஒரு வரப்பிரசாதனே சொல்லாங்க. குறிப்பா ஒரு சிலருக்கு ஜாதகத்துல 2022 தாங்க கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க 2022 வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஏன் அவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்க? இந்தாங்க நீங்க எதிர்பார்த்த நீங்க கேட்ட வரம் அப்படின்னு சொல்லி குரு பகவானே உங்க கையில தூக்கி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் செய்யும் காலம் இது. சோ ட்ரை பண்ணுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த வீண் அலைச்சல், இடமாற்றம், மனக்குழப்பம், பண மன கஷ்டம், உடல் நல கஷ்டம் இவை எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டு உங்களை ஒரு சேஃபர் ஜோன்ல பாதுகாப்பா கை கொடுத்து தூக்கி விட குரு பகவான் வந்துட்டாருங்க. இனிமே உங்களால எல்லாமே முடியும்னு நம்புங்க. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுங்க. எதிர்பாராத பண வரவு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும். இந்த கார்லாம், இந்த பைக்லாம், இந்த வீடெல்லாம் நம்மளால வாங்க முடியுமா, கட்ட முடியுமா நினைச்சவங்களுக்கே ஆச்சரியப்படும் விதமாக இந்த சாவிய புடிச்சுக்கோ என்ஜாய் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யும் காலகட்டம் இதுங்க. இத கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தோணுங்க. கிடைக்கிற ஐடியாஸ் எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு வாய்ப்புகளா மாத்துங்க. எல்லா வாய்ப்புகளையும் வெற்றியா மாத்துங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு சாதிக்கிற காலகட்டம் இதுங்க. சரி, ஐடியாஸ் எல்லாம் எப்படிங்க கிடைக்கும், யார் கொடுப்பா? உங்களுக்குள்ளேயே தோன்றுங்க. எப்போ உங்கள் மேல தண்ணி எப்பலாம் படுதோ அப்போ. நான் சொல்றது குளிக்கிற தண்ணி, குடிக்கிற தண்ணி. என்னப்பா நான் இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இது ஆராய்ச்சியின் அடிப்படையில் 100% உண்மைங்க. அப்புறம் நீங்க நீர் ராசி சம்பந்தப்பட்டவங்க, நீர் ராசி பூஜை செய்வதன் மூலமாக நீங்க இயற்கை கிட்ட இருந்தே பாசிட்டிவ் எனர்ஜியை புடிச்சு இழுத்து உங்களை சுத்தி உங்க வீட்டை சுத்தி சும்மா தக 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 தகன்னு தெரிக்க விடலாங்க. அது என்னப்பா அது நீர் ராசி அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க என்ன நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு உள்ள போய் கோட்டீஸ்வரன் ஆகும் கடகம் விருச்சகம் மீனம் ஆகிய நீர் ராசிகள் எளிமையாக வணங்கும் முறை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க, பாருங்க எப்படி அலாவுதீன் அற்புதம் விளக்கும் படத்துல அந்த விளக்க தேய்ச்ச உடனே அது உள்ள இருந்து ஒரு பூதம் வரும். அந்த பூதம் நான் உங்கள் அடிமை, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குங்க. அந்த பூதம் தாங்க இந்த பஞ்சபூதம். பஞ்சபூதத்துல ஒண்ணு தாங்க நீர். அந்த நீர் தாங்க உங்களுடைய நேரடியான கடவுள். அவர்கிட்ட கேட்டா எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க. ஏன்னா தண்ணீருக்கு காது இருக்குங்க. நீங்க கேக்குற எல்லாத்தையும் தண்ணீர் கேட்கும், அதுக்கேத்த மாதிரி அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இது அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 1% மக்கள் மட்டும் பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்காங்க. மத்த 99% மக்கள் ஏழைகளாகவே இருக்காங்க. ஏன்னா அந்த 1% பணக்கார மக்களுக்கு மட்டும்தான் இதனுடைய
சூட் சமம் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதையே நாங்க நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதாங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன். ஃபியூச்சர்ல நிறைய இந்த மாதிரியான வீடியோக்கள் நாங்க ரெடி பண்ண போறோம். அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரத்துக்கு ஆசையா இருக்கேன். பாருங்க, பலனடைங்க. ஏன்னா உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடையது வெறும் ஜோதிட நிலையம் இல்லை, அறிவியல், கடவுள், ஜோதிடம் இது மூணுத்தையுமே ரிலேட் பண்ணிட்டு எப்படிலாம் நாட்டு மக்கள் 10 பைசா செலவு இல்லாம நட்பலன்களை இயற்கை கிட்ட இருந்தே பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்க வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, நாம விஷயத்துக்கு போவோம். உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும் காலகட்டம் இதுங்க. படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. படிக்கிறது எல்லாமே மைண்ட்ல பக்காவா ரெஜிஸ்டர் ஆகுங்க. படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் வெயிட் பண்றவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். பொறுப்பா கண்ணும் கருத்துமா கடமையை கதை கச்சிதமா முடிப்பீங்க. அதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் புகழ் அடைவீங்க. ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் அவர்களே வாரி வழங்குவாங்க. தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம் எல்லாமே இப்போ கைகூடி வருங்க. சரி, திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு உங்கள் குலதெய்வமே உங்கள் வீட்டிற்கு குழந்தையாக வருவது உறுதி. இந்த காலகட்டத்தில் சின்னதா ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதுங்க, 100% சான்ஸ் இருக்குங்க. அதனால வர தமிழ் நியூ இயர் 2021 அப்புறமா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று ஒரு வாரத்திற்குள் மகப்பேறு மருத்துவரை பார்த்துடுங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. நேரம் கிடைக்கும் போது கருவலஞ்சுழி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க, கும்பகோணம் பக்கத்துல. அந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னாக்கா கருவை நிக்க வச்சு வளர்றதுக்கு உதவும். அதே கும்பகோணத்துல திருக்கருக்காவூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, நின்ற கருவை காக்கிறதுக்கு அந்த கடவுள் உதவி செய்வாங்க. இந்த ரெண்டு கோயில்லயுமே தங்க தொட்டில் இருக்குங்க. அந்த இடத்துல வேண்டிக்கோங்க, குழந்தை பிறந்தா அந்த தங்க தொட்டில போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கட்டாயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டுங்க, நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாமே சயின்ஸ் தாங்க. டாக்டர்ஸ் எப்படி பிரிஸ்கிரிப்ஷன்ல இந்தந்த மாத்திரை இந்தந்த நோய்க்கு இந்தந்த டைம்ல போடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரியே தான் நம்ம முன்னோர்கள் எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த கோயில எந்தெந்த இடத்துல கட்டணுமோ அதை கரெக்டா செஞ்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க, வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. ஆனா நம்மள நிறைய பேருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியாமையே போயிடுச்சுங்க. நான் பாத்துருக்கேங்க, என்னுடைய குரு அவங்க கிட்ட வரவங்களுக்கு ஒரு நோட் எடுப்பாரு, டக்கு டக்கு டக்குன்னு எழுதுவாரு. என்னன்னு பார்த்தா எல்லா கோயிலுடைய லிஸ்டா இருக்கும், எப்படி சாமிக்கு முன்னோன் இருக்கும், அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே போதும். கவர்மெண்ட் ஜாப், டீச்சிங், வக்கீல், சட்டம், காவல்துறை, மருத்துவத்துறை, உணவு போன்ற வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. வண்டி வாகன சேர்க்க, பொன் பொருள் சேர்க்க, ஆடை ஆபரண சேர்க்க, நிலம், மனை, வீடுன்னு வாங்கி குவிக்கிற காலகட்டம் இது. உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு மட்டுமே இல்லாம உங்க கூட பிறந்த உங்க கூடிய இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல பலனை கொடுக்குங்க. அவங்களுக்கும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உடல் நலம் சரியில்லாமல் இருந்து வந்த தாயின் உடல்நிலை சீராகும், நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. அவர்களுடைய மருத்துவ தேவைகளை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்து கொடுப்பதன் மூலம் அவர் சும்மா தெம்பா கெத்தா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் நிலவும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகுங்க. எதிரிகள் கூட உங்களிடம் சரணடைவர். எதிர்பாராமல் திடீர் திடீர் நடக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமா தாங்க அமையும். ஃபாரின் போய் வேலை செய்யணும் நினைக்கிறவங்க, செட்டில் ஆகணும் நினைக்கிறவங்க, கடல் கடந்த வாணிபம் செய்யணும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஏற்ற காலகட்டம் இது. இந்த டைம்ல நீங்க கிக் ஸ்டார்ட் பண்ணி வைங்க. வெளிநாட்டின் பணம் உங்கள் பேங்க் அக்கவுண்டில் வந்து சேருவது உறுதிங்க. எப்படியாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம். நம்ம இங்க இருந்து வீட்டுல இருந்தே அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாங்க. இது வரைக்கும் உங்க பேங்க் பேலன்ஸ் கையிருப்பு ஜீரோவா கூட இருந்திருக்கலாம், ஆனா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர ஆரம்பிக்கும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஏற்ற காலகட்டம் இது. அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மகன் மகள் சிறப்பா படிப்பாங்க, ஞானம் பெறும் காலம் இது. அதே போல திருமண வயசுல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் இனியதே நடந்தேறும், மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறுங்க. ஒரு சிலருடைய காதல் திருமணத்துல போய் முடிகிற காலகட்டம் இது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். சும்மா ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க. விருச்சகம் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா மன குழப்பத்திலேயே இருப்பாங்க. காலையில ஒண்ணு கரெக்ட்னு யோசிச்சு அதை செஞ்சிருப்பாங்க, நைட்ல ஒருவேளை நம்ம செஞ்ச தப்பா இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. காரணம் சந்திர பகவான் இவர்களுக்கு நீச்சமாவதால் இவ்வளவு நாள் இருந்து வந்த இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாமே இப்போ கிளியர் ஆகுங்க. உங்களுக்கு உதவ குரு பகவானும் சனி பகவானும் உங்களை வேற லெவல்ல சாதிக்க வைப்பாங்க. அவ்வளவுதாங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ எந்த விஷயத்திலாம் கவனமா இருக்கணும்னா, கோபம் தாங்க உங்களுடைய முதல் எதிரி, அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னால எல்லாமே உங்கள் வசம். வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஸ்பீட குறைச்சுக்கோங்க, எந்த இடத்துல எப்படி போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்குங்க. கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க, இல்ல ரொம்பவே கவனமா இருங்க. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஏற்கனவே நீங்க
நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. போன 10 வருஷத்துல என்னென்னலாம் நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணீங்களோ, எதெல்லாம் நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதை எல்லாத்தையுமே தூக்கி தூர கடாசிடுங்க, ஃப்ரெஷ்ஷா இருங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்கா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு உங்களால எப்ப முடியுதோ போயிட்டு வாங்க. சனிக்கிழமைகள்ல நவகிரகத்தை சுத்தி வாங்க. சனி பகவானுக்கு ஒரு சல்யூட், குரு பகவானுக்கு ஒரு சல்யூட். உங்ககிட்ட கேட்டுக்கோங்க, என்ன நல்ல வழியில கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லுங்க, கட்டாயமா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில முடி வெட்டுறது, ஷேவ் பண்றது, நகம் வெட்டுறது, பள்ளம் நோன்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ஆதிக்கமான கடவுள். சனிக்கிழமைகள்ல அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க, வஸ்திர தானம் செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கை மிகவும் சிறப்பா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் ராசி பூஜையை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கட்டாயமா உங்களுக்கு சக்சஸ் நிறைய இருக்கு. சரிங்களா, மனநலன், உடல் நலன், பொருளாதார நலன் என அனைத்தையும் பெற்று வாழ்க வளமுடன் என்று இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லை, அறிவியல், விஞ்ஞானம், ஜோதிடம் இது மூணுத்தையும் ரிலேட் பண்ணி நிறைய விஷயத்தை நாங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு இருக்கும். அதெல்லாம் பாருங்க, பலனடைங்க. நன்றி, வணக்கம்.